ராம நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தொழிலாளர்கள் எதிர்த்தால் மறுபரிசீலனை செய்வோன்னு சொல்லிட்டே ஒரு சட்டத்தை நிறைவேற்றுதுன்றது சரியானதா அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சட்டத்தை ஏற்றுவதற்காக ஏற்றுனதற்காக நம்முடைய மதிப்புமிக்க வி கே சசிகலா வந்து கட்டணம் தெரிவிச்சிருக்காங்க காரணம் அவங்க கடன் விஷயம் இருக்குது எப்படின்னா அவங்க வந்து ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் இருக்கும் போது அவங்களுடைய நிர்வாகங்கள் மக்களுடைய திட்டங்கள் தொழிலாளர்கள் எல்லாமே கூடவே இருந்து எல்லாம் பார்த்துருக்காங்க ஸோ அந்த வேதனை மக்களுடைய வேதனை தொழிலாளர்களுடைய வேதனை விக்கிய சசிகலாமருக்கு தெரியும் அதனால தான் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க இது வந்து இந்த தட்டம் வந்து தொழிலாளர்கள் நசுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சட்டமாகும் அதை உடனே நீங்கள் வாபஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா தம்முடைய நம்முடைய நாட்டில் பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் தான் ஒரு நாட்டுடைய வழக்கு செய்ய ஏற்படுத்தக்கூடிய தூண்கள் இன்னைக்குள்ள நிலைமையிலிருந்து தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா யாருமே பன்னீரில் குளித்து தேனில் நினைக்கிறது நடக்கிற மாதிரி கிடையாது அவங்களுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா புக்கு நூலக சுமைகள் அவங்களுடைய தாய் தந்தையர்களை பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் பணி சுமைகள் தாய்மார்களை பார்த்தீங்கன்னா பதினஞ்சாந்தேதி பிறவு வீட்டினுடைய கடன் சுமைகள் இப்படி பல்வேறு இன்னல்களை அனுபவித்து கொண்டக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் அந்த மாதிரி நடக்குது அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து திட்டம் கொண்டதுக்கு முன்னால் என்ன பண்ணோம் நீங்கள் தமிழகத்தினுடைய அனைத்து தொழிற்சங்க தலை யூனியன்களை அழைத்து அதில் முதலாளி வர்க்கத்தையோ அல்லது தொழிலாளியோ எல்லாரும் கூப்பிட்டு நீங்கள் ரீஜனல் வாரியாக மீட்டிங் போட்டு அதில் லேபர்ஸ் அமைப்புல மீட்டிங் போட்டு அந்த திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால் தான் அந்த திட்டத்தை நீங்கள் அமுதல் கொண்டு வர முடியும் நீங்கள் தொழிற்சங்க யாருமே நீங்கள் கன்சல்ட் பண்ணாமல் அப்போ இதில் ஏதோ உள்கூத்து மறைமுகமாக சூச்சமம் இப்போ மூணு ஷிஃப்ட் என்பதை வந்து இந்த மாதிரி இவங்க போட்டுக்கு ஷிஃப்ட் வச்சிட முன்னாள் பாதி தொழிலாளர்கள் வீட்டுக்கு போயிடுவாங்க நீங்கள் வாரத்துக்கு நாள்தான் வேலை பார்க்கலாம் இது தமிழகத்தினுடைய மேன்மை பொருந்தும் தமிழக தொழிலாளர்களை ஜாக்பாட்டு கொடுக்குறோம் சிலி நாட்டில் நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலை செய்தார்கள் அப்போ நாற்பத்தஞ்சு நேரம் ஆச்சு இப்போ நாற்பது மணி வரலாம் இந்த சிலி நாடு இந்த கூட மிகப்பெரிய வளர்ச்சி கணும் உதாரணத்துலான்னு சொல்கிறாங்க ஏங்க நம்முடைய நாடு என்பது வேறு தொழிற்சங்கங்கள் என்பது ஒவ்வொரு நாட்டிலையும் ஆயிரங்களாக இளோ நம்மை தெரியும் இலோ என்னென்னா இல்லை சர்வதேச தொழிற்சங்கத்தோடைய அமைப்பிலே பார்த்திங்கன்னா நிறைய சட்டங்கள் கொண்டு வந்துருக்காங்க ஆனால் எல்லா அமைப்புகளும் உலக நாடுகளில் தொழிலாளர்களுக்கு ஒரே கிட்டத்தில் தொண்ணூறு பர்சன்ட் எல்லாத்திலும் ஒரே மாதிரியான நிலைப்பாடு தான் இருக்குது ஆனால் முதலமைச்சர் ஏன் அதாவது முதலமைச்சர் சுற்றி என்னென்னா அவரை சுற்றி ஆலோசனை கொடுக்கக்கூடிய யாருமே ராங்கான தகவல் ஏன் கொடுக்குறாங்க என்பதை நம்ம யோசிக்க வேண்டியது ஏன்னா இது தொழிலாளர் பிரச்சனை உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு கவலை கிடையாது அதை பற்றி ஆனால் சாமானிய மக்கள் வந்து இதை வச்சாலும் இப்போ எட்டு மணி நேரம் அதுக்கு மேலே ஓவர் டியூட்டி கிடைக்கும் அந்த ஓல் ஓவர் டியூட்டியில் வச்ச பைசா வச்சாதாங்க பிள்ளைங்களுக்கு டியூஷன் படிக்க கொடுக்குறது பஸ்ஸுக்கு அந்த பேருந்துக்கு பணம் இப்படி தாங்க எல்லா குடும்பமும் நடக்குது நீங்கள் ஒரேடையே டுவெல் ஹவர்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா அவள் வாழ்வாதாரம் எப்படி ரன் பண்ணுவாங்க அதுக்கு நிலைப்பாடு என்ன அதுக்கே இந்த அரசாங்கம் அது ஏன் நினைக்காமல்